வேட்பாளர் சண்டை வேதனையில் முதல்வர் ஐயா. வேட்பாளர் சண்டையா? ஆமாங்க, காங்கிரஸ் என்றாலே குஸ்தி இல்லாமல் இருக்குமா? சத்தியமூர்த்தி பவன் எதற்கு பெயர் பெற்றதோ இல்லையோ, கோஷ்டி பூசலுக்கு பெயர் பெற்றது. திமுக கூட்டணியில் 50 தொகுதி கேட்டு பெற்றால் கூட பங்கிட்டு தருவது ரொம்ப கஷ்டம் காங்கிரஸுக்குள்ளாக. காங்கிரஸில் தலைவர்கள் தான் அதிகம், தொண்டர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நீண்ட காலமாக கூட்டணி முடிவிலே ஏறி ஏறி பயணப்பட்டவங்க நாமெல்லாம் எதுக்கையா போய் மக்கள் மத்தியில் கட்சியை வளர்த்து அதன் மூலமாக தொண்டர்களை சேர்த்து அந்த தொண்டர்லேருந்து ஒரு தலைவன் உருவாகி அவன் மக்களிடையே செல்வாக்கு பெற்று அவன் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று காங்கிரஸை ஏன் ஆளுங்கட்சி ஆக்கணும்? யாரோ ஒருத்தர் முதுகில் தூக்கி சுமக்கிறாங்க. சும்மா கூட்டணியுடன் நின்று கோயந்தா போட்டோமா? கடைசியில் தேர்தல் வருகின்ற போது கூட்டணி கணக்கு பேசணுமா? அப்புறம் சீட்டுகளை வாங்கணுமா? அப்படியே பயணிச்சுமா? அப்படியே பழகி போய்விட்ட இந்த காங்கிரஸ் கட்சிக்கு கடைசியில் தலைவர்கள் தான் மிஞ்சினார்கள். ஒரே ஒரு இடம் என்றாலும் கூட 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுவாங்க. எப்படி சர்வீஸ் கமிஷன் ஆனது ஒரு 1500 பேருக்கு இடங்கள் வந்து வேக்கண்டாக இருக்குது, அப்ளிகேஷன் போடுறவங்க போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1500 பேருக்கு எப்படி 35 லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறானோ அதே மாதிரி ஒரே ஒரு ஈரோடு தொகுதி தான் வேகண்டாக இருக்குது. அந்த தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் அடி தடி எனக்கு கொடு உனக்கு கொடு என்று சொல்லிவிட்டு 1000 மேற்பட்டவரும் போட்டி. ஸோ அதனால் கே.எஸ். அழகிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்லோல கொல்லோல படுறாரு. ஏண்டா தொகுதியை விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேதனை இருக்கின்றாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். சரி, யாரெல்லாம் போட்டி போடுறாங்க, இப்போது யாருக்கு தொகுதியை கொடுக்க போகிறாங்க, எல்லாவற்றையும் பார்க்கலாமா? முதல்ல முதலமைச்சர் ஐயா அவருடைய விருப்பம் என்னன்னு நம்ம பார்த்துடணும். ஏன்னா இபிகேஎஸ் இளங்கோவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் அந்த இடத்துல திமுக நிற்பதையெல்லாம் தவிர்த்து விட்டு இபிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து நிற்பார்ப்பா, விட்டு கொடுத்துடலாம்ப்பா. கடந்த காலங்களில் வந்து இபிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியிலே இருந்தாலும் கலைஞர் அவர்களை நேரடியாக விமர்சிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கல. அதனால் இவிகே செலங்கோன் அவர்களுக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு கடந்த காலிலும் இருந்தது, ஆட்சிக்கு வந்த பிறகும் நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. அதனால் இவிகேஎஸ் இளங்கோவனுடைய முகத்துக்காக தான் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை விட்டு கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் போட்டியிடட்டும் அப்படின்னு அவருடைய சாய்ஸை பொறுத்த வரைக்கும் இவிகேஎஸ் இளங்கோவன் இல்லைனா அவங்க வீட்டில் இருக்கின்றவங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னு முதலமைச்சர் ஐயா சொல்லியே கொடுத்தாரு. அப்படி வீட்டில் இழப்பு ஏற்பட்டவங்களே தேர்தலில் நிற்க போகிறாங்கன்னா போட்டி வராது. போட்டி இல்லைன்னா உட்கட்சி பூசல் இருக்காது. காங்கிரஸுக்கும் உட்கட்சி பூசலுக்கும் உடன்பிறவாத ஒன்று. அதனால் உட்கட்சி பூசல்னால் அதிமுக கிட்ட வெற்றியை இழந்துட்டாங்கன்னா இந்த ஆட்சியினுடைய அங்கீகாரமாக தான் அந்த வெற்றி தோல்வியை பார்ப்பாங்க மக்கள். அடுத்து வர தேர்தலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுமா இல்லையே என்பதை இந்த தேர்தல் மூலம் தான் கவனிப்பாங்க. அதனால் கோஷ்டி பூசல் வரக்கூடாது என்றால் யார் வீட்டில் இழப்பு ஏற்பட்டதோ அவங்களுக்கே கொடுத்துருங்கோ அப்படின்னும் திமுக கூட்டணி தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கக்கூடிய கட்சி என்ற ஒரு பிம்பமும் ஏற்படும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்தார். ஆனால் கடந்த காலங்களில் திமுக பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கூட்டணி தர்மத்தை மதிச்சிருக்குது என்பதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பவாதம், பல விலையும் ஏற்றிட்டோம், பல பொருட்கள் விலையும் உச்சத்தில் இருக்கிறது, சாமானிய மக்கள் எதையும் வாங்கி சாப்பிட முடியல. இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற போது கூட மார்க்கெட்டில் போய் தக்காளி கேட்டிங்கன்னா 60 ரூபா 50 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஊடகமும் வந்தீங்கன்னா இன்றைக்கு விலைவாசி உயர்வை பற்றி பேசாது. ஸோ அன்றாடம் அனுபவிக்கின்ற மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்வு எவ்வளோ இருக்குதுன்னு நல்லா தெரியும். அதனால் இந்த விஷ பரீட்சையில் நம்ம இறங்க வேண்டாம், தோத்தா காங்கிரஸ் தோத்துதுன்னு போட்டோம் அப்படின்றதுக்காக தள்ளி விட்டார்னு வச்சிங்களா நம்ம முதலமைச்சர் ஐயா. இப்படி தள்ளி விட்ட பிறகும் வேட்பாளர் தேர்வு என்பது பார்த்தீங்கன்னா அடிதடியில் முடிஞ்சிருக்குது. ஒன்றும் இல்லை, மக்கள் ராஜன் மக்கள் ராஜன் ஒருத்திருக்கார். அவர் 1993 காங்கிரஸ் கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு வராராம். பெரிய பதவி எதுவும் கிடையாதான். ஈரோடு மாவட்ட தலைவராக வேற இருக்கிறாரு. இந்த முறையாவது எனக்கு இந்த தொகுதியை கொடுங்கயா அப்படின்னு கேட்டு சென்னையில் முகாமிட்டு இருக்கின்றார். முக்கியமான விஷயம் என்னன்னு கேளுங்களேன், இந்த மக்கள் ராஜனை பொறுத்த வரைக்கும் 93 இந்த காங்கிரஸுக்காக என்ன பண்ணியிருக்கேன் என்பதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய புக்காக போட்டு காங்கிரஸ் அலுவலகத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கார். சீட்டு கிடைக்காம நான் போக மாட்டேயா, எத்தனை நாள் தான் ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கே.எஸ். அழகிரிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரதான். கே.எஸ். அழகிரியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவிகேஎஸ் இளங்கோவன் வீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி நான் எப்படி கொடுக்குறது
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கே எஸ் அழகிரி அவர்கள் சொல்கிறாராம். ஆனால் மக்கள் ராஜன் மற்றும் ஈபி ரவின்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் கடுமையாக போட்டி போடுறாங்க. ஈவி கேஸ் இளங்கோவன் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு கே எஸ் அழகிரிட்ட என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பாருங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் போட்டி போட்டு கண்டு ஈவி கே எஸ் இளங்கோவன் குடும்பம் வந்து போட்டி போடல. இப்போ கூட சீட்டு காங்கிரஸுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க கண்டு ஈவி கே எஸ் இளங்கோவன் வீட்டுக்காக கொடுக்கல. அதனால் திறமையும் மக்களிடையே அனுபவம் வாய்ந்தவர்களும் அதோட அறிமுகமானவர்களும் யார் இருக்காங்களோ அவங்கிட்ட கொடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈவி கே சிலங்கோன் அவர்கள் நான் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரெண்டாவது பையன் இருக்கின்றார் சஞ்சய் இளங்கோ. அவர் பார்த்தீங்கன்னா பெரியார் வழி வந்தவரான், நெத்தில் பட்டினா வட்டமாக பொட்டு வச்சுருப்பார், அந்த அளவுக்கு பக்தி பயம் அவர். ஆனால் இவர் பெருசாக அரசியல் களத்தில் பயணப்படாதவர். அதனால் ஈவி கே சிலங்கோன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத முகம் உன்னை போய் நிற்க வச்சு எப்படி காங்கிரஸ் வாக்கை வாங்குவது, அமைச்சர்கள் பார்த்துக்கணும் கூட உன்னுடைய செல்வாக்கு கொஞ்சம் இருக்கணுமாப்பா, அதனால் நானே நிற்கிறேன் அப்படின்னு ஈவி கே சிலங்கோன் அவர்கள் தன்னுடைய மகன்கிட்ட பேசினதாகும். ஆனால் ரெண்டாவது மகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சஞ்சய் இளங்கோ அவர்களே வந்து நிற்கட்டும் அப்படின்னு ஈவி கே சிலங்கோன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்திருக்கின்றார். ஆனால் காங்கிரஸ் சார்பிலிருந்து எந்த பதிலும் வரல. ஆனால் ஈவி கே சிலங்கோவனை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைமையானது நம்ம மகனை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அழகிரி அவர்களும் வந்து லிஸ்ட்டை அனுப்பிட்டு வெயிட் பண்ணுறாரு அகில இந்திய தலைமையானது எப்படி தேர்ந்தெடுக்க போகுது அப்படின்ட்டு. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரை கன்னியாகுமரியில் தொடங்கினார். ஸோ இந்த மக்கள் ராஜன் இருக்கார் பாருங்கள், அந்த யாத்திரையை முன்னின்று நடத்தினதும் ராகுல் காந்தி உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டதும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியுடைய ஃபேவரட்டாக இருக்கின்றார். ஸோ ராகுல் காந்தி தலைவரே இல்லை என்றாலும் கூட ஆனால் காங்கிரஸை இன்றைக்கும் வழிநடத்தக்கூடியவர் முடிவெடுக்கக்கூடியவர் ராகுல் காந்தி தான். அதனால் ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு பெற்றவராக இந்த மக்கள் ராஜன் இருப்பதனால் எனக்கு தான் கிடைக்கும், எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாராம். ஆனால் வேட்பாளர் யார் என்பதே முடிவு செய்வதற்கு இவ்வளோ அடிதடியாயா அப்படின்னு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வேதனையில் இருக்காராம், தலையில் கையை வச்சுக்கிட்டு. காங்கிரஸ் என்றால் கோஷ்டி பூசல் இருக்கும், அடிதடி இருக்கும், எல்லாம் இருக்குன்னு பார்த்தா. ஆனால் இடைத்தேர்தலில் கூடவாயா ஒரு சீட்டுக்கு ஐயா இந்த போட்டி யாருக்காவது விட்டு கொடுங்கய்யா அப்படின்னு மீண்டும் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காராம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். அகில இந்திய தலைமையானது என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது திமுகவிலையும் கோஷ்டி பூசல் இருக்கும், ஆனால் வாக்குன்னு வந்துட்ட பிறகு எலெக்ஷன் வந்துட்ட பிறகு யாருக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்க. திமுக தலைமைக்கு எதிர்ப்பு காட்டுற வரைக்கும் எதிர்ப்பு காட்டுவாங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரனாக மாறிடுவாங்க, அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் மனசில் வச்சுக்கிட்டே வந்து வேலையை பார்த்துருவாங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது, காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்துக்கு இறங்கிச்சோ இல்லையோ ஆனால் நாம் முள்ளு மேலே துணியை போட்டுட்டோம், பக்குவமாக தாண்டாப்பா அந்த துணியை எடுக்கணும் அப்படின்னு நினச்ச திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளரை அறிவிக்காத முன்னாடியே நம்முடைய கே நேரு அவர்களும் அமைச்சர் முத்துசாமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக வாக்கு கேட்க போயிட்டாங்க. போகின்ற போது தேர்தல் பணிக்குழுவை தொடங்கி தேர்தல் பணிமனையும் தொடங்கி வர்றவங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் சோத்தை போடு, காங்கிரஸ் செய்தோ இல்லையோ நம்மளே வந்து அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இதில் காங்கிரஸ் எப்போயா வேட்பாளர் அறிவிப்பீங்க, முடிவு வருமா வராதா அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதனையில் இருக்கின்றார். இதில் இந்த ஈரோடு கிழக்கினுடைய பொறுப்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி அவர்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டார், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், ஆனால் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறோன்றது நீங்கள் பார்த்துக்கங்களேன், அப்போ தான் தெரியும் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது செல்வாக்கு இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களெல்லாம் வாக்கு கேட்க போயிட்ட பிறகு இவங்க வேட்பாளருக்காக அடித்து கொள்வது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கு வேதனையாக இருக்காதா? விட்டு கொடுத்ததும் இல்லாமல் வேதனையும் கொண்டு வந்து சேர்க்குறீங்களா, எப்பயா திருந்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு முதலமைச்சரையாவுக்கு ஆதங்கம் இருக்கிறது. இப்போ பாருங்கள், அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னார் தான் வேட்பாளர் என்று முடிவு பண்ணிட்டார். கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க கிட்ட கருத்து கேட்டுட்டு வரார், நீங்கள் யாரும் நிற்கக்கூடாது என்பது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமே என்று நீங்கள் நிற்க போகிறீங்களா என்றெல்லாம் கேட்கல, நிற்கக்கூடாது, எங்களுக்கு ஆதரவு தரணும், பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கக்கூடாது, தெளிவாக எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு வேட்பாளரை எல்லாம் வந்து முடிவு பண்ணிவிட்டு
கூட்டணி கட்சிகளுடன் கேட்டுட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறாரு. அதற்கு முன்பாகவே அதிமுக வந்து கோட்டை கொங்கு மண்டலம், அதனால் ஏற்கனவே அங்கே வந்து தங்கமணியை பொறுப்பாளராக நியமித்து வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. மக்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றாததும் அதோட விலை ஏற்றங்களும் அதோட மின்கட்டண உயர்வும் பால் விலை உயர்வும் தயிர் விலை உயர்வும் சொத்து வரி உயர்வும் டாஸ்மார்க் உயர்வும் ஸோ எல்லாமே மக்களை நேரடியாக பாதிக்கப்படுவதாக இருப்பதனால் மக்கள் உள்ளாட்சி தேர்தலின் போதே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. ஏன்னா இந்த நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க பாருங்கள், அதை சரியாகவே நிறைவேற்றாதது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அதிருப்தி. ஆனால் திமுக உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ப்ளே பண்ணிச்சு, யார் யார் செல்வாக்கு பெற்றவர்களோ அவங்களுக்கு சீட்டு குடியான்னு சொல்லிட்டு காசை கொடுத்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இது சட்டமன்ற தேர்தல், ஸோ எவ்வளவு தான் காசு கொடுத்தாலும் இதில் திமுக வந்து ஆட்சிக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதியை வந்து சரியாக நிறைவேற்றாததும் விலைவாசி உயர்வும் பயங்கரமாக எதிரொலிக்கும். அதோட போச்சுன்னா திமுக காரனுடைய அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாக இருப்பதாகவும் கட்ட பஞ்சாயத்தும் கடுமையான பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும் என்பதனாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம். அதில் வேட்பாளர் தேர்வு லேட்டு என்றால் இன்னும் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஜனவரி 31 என்றால் இன்றைக்கே 22 ஆகி போச்சு, இன்னும் கிட்டத்தட்ட வந்து 7 தான் இருக்கிறது. இந்த 7 வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை தொடங்கி என்ன பண்ணுறது இடைத்தேர்தலில் அப்படின்னு தான் முதலமைச்சருக்கு வேதனை. ஆனால் கேஎஸ் அழகிரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு போராட்டங்கள் சத்தியமூர்த்தி பவனில் குஸ்தியே நடந்தாலும் வாய் திறக்காமல் அமைதியாக இருப்பதும் இன்னும் ஈரோடு கிழக்குக்கு போய் பிரச்சாரம் பண்ணாததும் நம்ம முதலமைச்சருக்கு வேதனையை தந்திருக்கிறதா? சரி, என்ன நடக்க போதுன்னு நம்மளும் பொறுத்துந்து பார்ப்போமே. எப்படியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்று சொல்லுவாங்க, அந்த கணக்கை மாற்றி அமைக்கிறாங்களா இல்லையா என்று பொறுத்துந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.